ராணிப்பேட்டை விஸ்வாஸ் மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான சிறப்பு பள்ளியில் தேசிய ஊனமுற்றோர்கள் மேம்பாட்டு நிறுவனம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் விஸ்வாஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், விஸ்வாஸ் பள்ளி தலைவர் கமலா காந்தி, மத்திய ஊனமுற்றோர் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ் கண்ணா, மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி, தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் துறையை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஊனமுற்றவர்கள் என்பதை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என பெயர் மாற்றினார் எனவும் தொடர்ந்து பேசிய அமைச்சர், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியாக விளங்கி வரும் விஸ்வாஸ் எங்கள் குடும்ப கோவிலாகும். எந்த கோவிலுக்கு சென்றாலும் நிம்மதி தராதது இங்குள்ள குழந்தைகளை பார்த்தாலே மகிழ்ச்சியை தரும் என்றார். பின்னர் இவர்கள் இருக்கும் இடத்தை கோவிலாக நினைத்து சேவை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் காந்தி பெருமிதமாக கூறினார். தமிழ்நாட்டில் இந்த பொறுப்பை நமது முதலமைச்சர் ஏற்றுகிறார். அந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிக்காக நிஜமாவே யார் யார் பண்ணாலும் மேலே பார்த்துக்கோ, அது எங்க முதலமைச்சர் இவங்களுக்கு முதல் பிரிபரன்ஸ். இந்த விழாவில் திமுக மாநில சுற்றுச்சூழல் துணைச் செயலாளர் வினோத் காந்தி, விஸ்வாஸ் பள்ளி தலைவர் கமலா காந்தி, ஜி கே உலகப்பள்ளியின் இயக்குநர் சந்தோஷ் காந்தி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி, நகரமன்ற தலைவர்கள் சுஜாதா வினோத், தேவி பென்ஸ் பாண்டியன், முகமது அமீன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் அருகே நிமிலியை அடுத்த பல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வாராகி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் வடிவேலு மற்றும் விவசாய அணி வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.